இருந்த ஆட்னா தாமியா அருளே பொங்கி வருவோம். அதனால அவர் மின்னகட்டி வரணும்னா அவருக்கு புல்லட் வேணும் இல்ல. அதனாலே தகப்பா பகவானே என் வயரு பெருசு வாகனமும் சிறுசப்பா அச்சமற்ற அரக்கனுக்கு அரிய வரங்களை கொடுத்து விட்டு ஓடி ஒளியலாமா. குற்றமற்ற அரக்கனுக்கு கோடி வரம் கொடுத்து விட்டு என் தகப்பா பகவான ஓடி இப்படி ஒளியலாமா. எனக்கு வயரோ பெருசு வாகனமோ சிறுசாசப்பா ஓடிடவும் முடியலைய ஓடிடவும் முடியலைய எப்ப ஒளிந்திடவும் தெரியலைய. ஏ அப்பா அப்பா பகவானே அறிவு கட்ட பெருச்சாளிய அவசரமா நான் அழைச்சா அவள் கடல கொதப்போ அவள் கடல கொடுக்க வேட்டாரக முன்ன ஊரு கட்ட எப்ப கோட கட்ட சீடருண்டுக்கட்ட உன்ன உளுந்தவட இத்தனைக்கும் எங்க போவே எங்க போவே யாரு அத்தனையும் வாங்கி கொண்டுட்டு வந்து காத்த பிடிச்சு அத்தனையும் வாங்கி கொடுத்து காத்த பிடிச்சு கரகரான்னு இழுத்துக்கிட்டு வந்தவனா யானை மேல எலி வந்தா எப்படி இருக்கும்? எலி மேல யானை வந்தா எப்படி இருக்கும்? எலி மேல யானை போய் உட்கார்னா கீச்சின்னு ஒரு சத்தம் தான் கேக்குவோம். கண்ணுமொழி ரெண்டும் பேட்டரியா மின்னும். காலையில காக்கா குருவி ரோட்டுல போட்டு மருத்துவம் பாக்கும் அப்பா. அதனாலே தகப்பா பகவானே பகவானே ஓடிடவும் முடியலைய எனக்கு ஒளிந்திடவும் தெரியலையே. வயிறோதாம் பெருசா வாகனமோ சிறுசா என்ன செய்வேன் அது செய்வே அப்பா அப்பா பகவான் எனக்கு ஒன்றும் புரியலையே. விநாயகா உன்னுடைய வாகனம் லேஸ்பட்ட வாகனம் அல்ல, முசீக வாகனம். மூச்சு விட்ட இடம் கபாலம் கபாலமா வெடிக்கும். ஆற்றாங்கர குளத்தாங்கர முச்சந்தி பார்த்தமரவேனு வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்த அப்பா அப்படியே அமர்ந்தமனா அப்பா அம்மாவை காண்பது எப்போ? உங்க ரெண்டு பேரையும் பார்ப்பது எப்போ? எப்பா அதாவது எங்கெங்கே நீ போய் அமர்ந்தாலும் உங்க அம்மா உனக்கு முன்னால வேம்பாகவே இருப்பா. உங்க அப்பா அரசாகவே நான் இருப்பேன். உங்க மாமா ஆலம் அறமா இருப்பாரு. ஆலம் விழுதா இருப்பா. அத்தை விழுத பிடிச்சு நல்லா போய் ஊஞ்சல் ஆடு. அத்தை விழுது அத்தை விழுதுனாதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்ப அத்தை மக ஆலம் பழமா இருப்பா. ஆமா மாப்பிள்ள அந்த பழத்துல கொசு அரிச்சுக்கிட்டு இருக்குமே. வித அதுதான் அத்தை மா மகன். அரசாகவும் ஆலமரமாகவும் உனது அம்மா உங்க அப்பா உன் தாய் மாமனார் இருப்பார் என்று வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து விட்டு எட்டோடு எட்டு நாள நெட்டோட்டோடு ஓடிக்கொண்டிருந்த மான உடல் அழைத்து என்ன பக்க வந்த தேவர்களை ஆண்டவன் தான் ஜீவபெருமான் அரளிக்குள்ள இருந்த மான அரக்கன் என்னை தலையில் உள்ள கங்கையர இறங்கி வைத்தார்.
நீ எரிந்தவனாக குளிர செய்தார். சடவலைய முடிவலைய 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 சங்கரம் பகவான் சிவனாருக்கு நின்னு அள்ளி கட்ட நேரம் இல்ல. அரக்கன் பின்னாலே நெருங்கிக்கிட்டு வாரான். அரக்கன் வருவான், விரல நீட்டுவான், அர நொடியில நாமளை எரிஞ்சு சாம்பல் ஆக்கிருவான். அம்மா என்று ஆண்டவன் தன்னுடன் வந்த தேவாதி தேவ மூவர் முனிவர்கள் எல்லாம் ஒரு பாலைவன சோலையிலே வந்து பலவித மலர் செடியாகவே அமர செய்து அமர வைத்து அப்படி தலையில் உள்ள கெங்கைய தரையிலே இறக்கி வைத்து இறக்கி வைத்து அக்கினியா எரிந்த மரம் தண்ணீராக குளிர செய்து சரி சடவொலைய முடிவொலைய ஐம்பொணலை அடக்கி உடக்கி கொண்டு மதளை இதழாக்கி ஆண்டவன் சிவருமார் செவ்வரளி புஷ்பத்துள் சிவனார் சிவலிங்கமாகவே கொள்வருக்கே அமையோ ஆதி பராசக்தியானவர் ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் ஏழெட்டு கைலாச உலகமல்லாம் எப்படி தேடி பார்க்கிறாள் தெரியுமா? கைலாச உலகமல்லாம் தேடி பார்த்த கைலாச உலகமல்லாம் கடவுளையும் காணாமல் கடவுளோட மங்கை அவ கண்ணனோட தங்கை கடவுளுக்கு மங்கை அவ கண்ணனோட தங்கை கைலாச உலகமெல்லாம் கடவுளை காணாமல் தேடி திரிந்த அச்சுதன் கண்ணனை அழைத்தார். ஏ அண்ணா கண்ணா மாயவா நந்த சூதனா அடியவர் கெளியவா காலகாலா காமாதை கண்ணா என்ற ஆதிபராசக்தி பச்சமாலே நீலவர்ணா என்று எப்படி அழைக்கிறான் தெரியுமா? ஏ அண்ணா கண்ணா கோபாலா ஏ அண்ணா கண்ணா கோபாலா கண்ணா ஆரியாளோட வார்த்தை பார்க்கடலில் பச்சமாலே திருப்பார்கடலில் திருமாரே ஒன்றாம ஒரு கலசத்தில் கூட நானும் பறக்கலையோ கூட்டும் பாரு நலையோ பார்வதி அழைக்கும்
பார்வதி அழைக்கும் சத்தம், பார்வதி அழைக்கும் சத்தம், பச்சை மாலை கேக்கலையோ, ஈஸ்வரி அழைக்கும் சத்தம், பெருமாள் கேக்கலையோ, கோமதியா கோபாலா அருமத்தங்க கவலை அருமத்தங்க எப்போ அண்ணா பெருமான் கோபம் நாம தங்கைக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று அச்சுதன் கண்ணன் ஆதி கைலாசவாசலுக்கு அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அவரோ பச்சைக்காலு கருடன் பச்சைக்காலு பரந்தாமன் வாரா ஆதி வெள்ளி கைலாசம் வாசலுக்கு ஆதிபராசக்தி அழைத்த போது நாம தங்கச்சிக்கு ஏதோ ஒரு ஆபத்துனாதானே திருப்பார் கடல் கொந்தளித்து போங்கோ என்று நம் தங்கைக்கு ஆபத்து என்று பச்சைக்கால் கருடன் ஏறி பரந்தாமன் வட்டமிட்டே ஓடி வருகிறார். ஆதி கைலாச வாசல்ல வந்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்குகிறது? கடவுள் இல்லாத கைலாசம் காடா இருக்கு, ஈசன் இல்லாத கைலாசம் இருளா இருக்கு, பகவான் இல்லாத கைலாசம் பாலடைஞ்சிருக்கு, சொர்க்கன் இல்லாத கைலாசம் சோதி மயமே கிடையாது. அப்பந்தான் பார்க்குகிறார், ஆஹா கடவுள் இல்லாத கைலாசம் இப்படி காடு போல இருக்கே, எம்மா பார்வதி கடவுள் இல்லாத கைலாசம் காடா இருக்குகிறதே, அத்தான் எங்கே போனாரு, அண்ணனை அழைத்து விட்டு ஏன் மௌனமாக இருக்குகிறாய், என்னம்மா உனக்கு கவலை என்று சொல்ல, ஏறிட்டு பார்த்தாளா, எதிர்வார்த்தை தான் பேசினாளா, மௌனமாகவே அமர்ந்திருந்தாள். இப்படி அழைத்தாள் பார்வதி பதில் சொல்ல மாட்டாள் அல்லவா? அதனாலே நாமல் என்ன செய்யணும்? ஆண்டவன் சிவனாரை ஏளினமாகவே பேச வேண்டும். அப்படின்னா நம்ம தங்கச்சி நம்மகிட்ட பதில் சொல்வாள்லா? அவரை குறைவாக பேசினா நம்மகிட்ட ஏமனு கேப்பாள்? கொண்டவனை அவ கேப்பா, என்னனாலும் அடிப்பா, ஏலம்பா போலம்பா, வாயாம்பா போம்பா, என்னனாலும் பேசுவா. ஆனா அடுத்தவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாளா? ஒருபோதும் பெண்ணா பிறந்தவா செய்ய மாட்டா, ஒரு பொழுதுமே செய்ய மாட்டா, அதாவது பேச விட்டு பார்க்க மாட்டா. அம்மா ஒருத்தன் வந்து விடிய விடிய தூக்கி தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான், விடிய காலம் எந்திரிச்சு நின்னுகிட்டு இந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஏல உனக்கெல்லாம் மண்டையில அறிவு இருக்காள், பேதியில போவான், விடிய விடிய ஆட்களை உறங்க விடாம இந்த பாட்டு படுத்துதிய, என்ன அடியில அடிச்சிருக்கா அவளை போட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இவா கேப்பாளா, என்ன ஏங்கவா, என்ன யாம் புருஷன் இனி அடிப்பான் கொல்லுவான், இப்ப அடிப்பான் பெற சேர்ந்து கூடுவான், ஆமா ஆட்டுக்கறிக்கு அடிப்போம் கோழி கறிக்கு கூடுவோம், நீ எப்படி யாம் புருஷனை கேப்ப? அதான் யாம் புருஷன் பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு இந்த அம்மா வந்து அந்த பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட போய் சண்டைக்கு போவாளாம். சண்டைக்கு தான் போவாளா? ஆமா சரி. அதனால என்னதான் பேசினாலும் அவ கட்டின கணவனை அடுத்த ஆள் பேச சம்மதிக்க மாட்டாள் அல்லவா? அது ஒருபோது அந்த ஒன்றகிறாங்க தங்கத்துக்கு பயந்து வாய திறக்க மாட்டா. அதனாலே நாமல் அத்தானை ஏளினமாக அழைக்க வேண்டும் என்று அச்சுதன் கண்ணன் எப்படி அழைத்தார் தெரியுமா? எப்படி? அம்மா பார்வதியே, பார்வதி அத்தான் எங்கே போனார் அம்மா, அத்தான் எங்க போனார் அம்மா, சொல்லி மச்சானுங்க போனாரம்மா, எங்க சொல்லிடம் என்ன என்ன கவலையம், என்னிடத்தில் சொல்லிடம் பண்டாரம் எங்கே பார்வதியே
சொல்லிட கூத்தாடி எங்கே போனார் கோமதிய சொல்லிட அயனங்கே போனாரம்மா பார்வதி அயனங்கே போனாரம்மா இந்த பெருமாள் கேட்க சத்தியோம பார்வதி அண்ணா அண்ணா கோபால ஆண்டி என்று தெரிந்து அருகிலிய கொடுக்கல பண்டாரம்மா தெரிந்து இந்த பார்வதிய கொடுக்கல கூத்தாடியா தெரிந்து மதிய கொடுக்கலாமதிய கொடுத்து இப்படி குறைவாக பேசலாம் பார்வதிய கொடுத்து இப்படி பழி போட்டு பேசலாம் அச்சுதனும் கேட்ட போலி அச்சுதனும் கேட்ட போலி ஆதிசக்தி கண்ணா பார்வதியை கொடுத்து விட்டு பழி போட்டு பேசலாமா பழி போட்டு பேசலாமா கோமதியை கொடுத்து விட்டு குறைவாக பேசலாமா குறைவாக பேசலாமா அதாவது தங்கையை தாலி கட்டி கொடுத்து விட்டு தரை குறைவாக பேசலாமா பேசுறியே அண்ணா அத்தான் இல்லாவிட்டா உன் தங்கை பார்வதி உயிரோடு இருக்க மாட்டேன் ஆக்க பிடுங்குவேன் நல் உயிரை மாய்த்திடுவேன் அண்ணா அண்ணா ஆதி பராசக்தி அச்சுதனிடத்திலே சொல்ல சொன்ன போது அம்மா அத்தான காங்கல்யனு ஒரு இரு வார்த்தையில எழப்பமா பேசிட்டேன் ஒரு இரு வார்த்தையை பேசிட்டேன் அத்தான பேச போய்த்தானே நீ பதில் பதில் வார்த்தை பேசுகிறாய் நீ வாய திறந்து என்கிட்ட பேசியிருக்க இல்லனா நீ பேசுவியா இல்லனா மும்முன்னு தானே இருப்பே ஒரு காலமும் பேச மாட்டியே அம்மா அதனாலே அம்மா பார்வதி ஏ பார்வதி ஆண்டவன் எங்கே போனார் என்று சொல்ல ஆமோ அண்ணா புல்லாத அரக்கனுக்கு புத்தி கட்டு நான் தான் வரத்தை கொடுக்க சொன்னேன் சரி இரண்டு பேரும் சேர்ந்து வரம் கொடுத்தோம் அம்மா அத்தான் போய் இன்னைக்கு எட்டு எட்டு நாள் ஆச்சு என்ன ஆனாரு என்ன எங்க போனாருன்னு தெரியல என்று சொல்லி அதனாலே அத்தான் இல்லாவிட்டா உன் தங்கை பூ வளர்ப்பேன் பொட்டளப்பேன் பூமானை நான் இழப்பேன் மாவிழப்பேன் மஞ்சள் இழப்பேன் மன்னவனை நான் இழப்பேன் அத்தான் இல்லாவிட்டா உன் தங்கை ஒரு பொழுதும் உயிரோடு இருக்க மாட்டேன் நாக்க பிடுங்கிருவேன் நல் உயிரே மாச்சிருவேன் என்று சொல்ல பார்வதி அண்ணன் இருக்கு வரை அருங்கவலை வேண்டாம் மாயன் இருக்கு வரை மனக்கவலை வேண்டாம் உன்னால எனக்கு ஒரு காரியாகணும் அதுக்கான நேரம் வரும் வரைக்கும் காத்திரு நான் சொல்லுகிறேன் எண்ணி எட்டு நாளையிலே அத்தானே அழைத்து வருவேன் என்று சொல்லி ஆதி சத்தியா ஆதி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு என் பெருமான் கண்ணன் சென்று விட்டார் என் பெருமான் கோபால கண்ணன் சென்ற போது என்ன நடக்கிறது தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போலோ நாடு வடமட போலையோ நாடு வடமட நாடு குளிந்ததென்றல் குதிரை கட்டி போரடித்தா குறியாத சன்னல் என்று
இடி ஹொடிகள் முழங்கும் நாடே, இடி ஹொடிகள் அந்த கருவுரமா கருவருமா பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவாரா, கமிஷம் மூடி ராஜமன்ன கோட்டை போட்டு ஆண்டுவாரா, ஆடு வித்தா கமிஷம் உண்டு, மாடு வித்தா கமிஷம் உண்டு, ஒரு கோடம் தண்ணீருக்கும் ஒரு காசு கமிஷம் கேப்பான், பிறந்தாலும் கமிஷம் உண்டு, மக்கள் இறந்தாலும் கமிஷம் உண்டு, கமிஷம் வாங்கி வந்ததாலே, கமிஷம் வாங்கி வந்ததாலே கமிஷராஜே பட்டணத்திலே கமிஷமுடி ராஜமன்னனுக்கு கீசகன் என்றுதான் பெயர் இருந்தது. முதல் பெயர் கீசகன். ஆமா சரி. ஆனா இப்பொழுது கமிஷம் வாங்கி வந்ததனாலே கமிஷமுடி ராஜன் என்று பெயர் நாமங்களை பெற்றார். ஆடு வித்தா கமிஷம், மாடு வித்தா கமிஷம், ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு காசு கமிஷம், மக்கள் பிறந்தாலும் கமிஷம், மக்கள் இறந்தாலும் கமிஷம், கை வீசி வழி நடந்தா காசு கமிஷம், செப்பு குடம் எடுத்து சிலர் பெண்கள் சென்றாலும் சில காசு கமிஷங்க. ஆமா சரி. கமிஷம் வாங்கி வந்ததுனாலே கமிஷ ராஜமன்னன் என்று பெயர் நாமங்களை பெற்று கருவூர் மாம்பட்டணத்திலே கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார். சரி. ஆண்டு வரக்கூடிய சிறப்பான வேளையிலே, இந்த வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். அதாவது ஓம் மியா கலிபா துணை, கலிபா துணை மியா மனோஜ் அவர்களும், மியா மனோஜ் அவர்களும், அதுக்கப்பாலே மியாம் சுந்தரன்னார் அவர்களும், ராயல் சக்தி அவர்களும், அதற்கப்பாலே ரோலக்ஸ் ரவி அவர்களும், அதுக்கப்பாலே கிட்டாச்சி அஜித் அவர்களும், ஆமா மியா கலிபா ரசிகர் மன்றம் திருநெல்வேலி மாவட்டம். ஓம் மியா கலிபான்னா என்னதுன்ன ஆச பாசங்களோடு பரிசுகளை அள்ளித்தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வழி வம்முசாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா? வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும், ஒரு கோடி உயர வேணும், குடும்பமெல்லாம் அவர் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம், அதாவது ஓம் மியா கலிபா ரசிகர் மன்றம் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அந்த கருவூர் மாவட்டத்திலே கமிஷமுடி ராஜமன்னன் கோட்டை போட்டு ஆண்டு வந்தான் பாருங்க. அதாவது அவனுடைய தவறு, கமிஷனுக்கு ரெண்டு தங்கை, ஒரு தங்கச்சி பூதேகி, ஒரு தங்கச்சி தேவகி. அந்த பூதேகிய போல இருக்கும் தங்கையை கானகத்துக்கு அனுப்பி வைத்தார். தேவகி தேவதை போல இருக்கும் தேவகியை கருவூர் மாம்பட்டணத்திலே அரண்மனையிலே வளர்த்து வருகிறார். வரும் கமிஷமுடி ராஜமன்னே ஊரில் உள்ள கருவூர் மாம்பட்டணத்தில் ஊரில் உள்ள கிணத்துல பூரா நஞ்சை இடிச்சு கலந்தான். அவன் கிணத்துல மட்டும்தான் நல்ல தண்ணி இருக்கணும், அந்த அங்கே உள்ள மக்கள் பூரா தண்ணிக்கு வரணும்னா கமிஷன் அரண்மனைக்கு தான் வரணும், கமிஷனுக்கு தான் அந்த காசும் போய் சேரணுமா? ஆமாம். நஞ்சை இடித்து கலந்தான். நஞ்சை இடித்து கலக்கும் போது அப்படியாகவே பார்த்தார்கள், அம்பட்டு மக்களும் கமிஷன் அரண்மனைக்கு தண்ணீர் எடுக்க போகும்போது அவன் தூசி துரும்பு கூட வெளியே போயிடக்கூடாதுன்னு வடிகட்டி கொடுத்தான். அவன் வடிகட்டி கொடுத்ததுனாலே வடிகட்டிய கமிஷன் என்று பெயர் நாமங்களை பெற்றார்.
அந்த கமிஷன் முடிராஜமன்னு அவன் ஆண்டு வரும் நாளையில் அவன் தங்கை தேவகி பொண்ணானவா பூத்து நரைந்து புஷ்பபதி பெண்ணா இருக்கா. அப்படி இருக்கும்போது தலைக்கு தண்ணி ஊத்துனான், சடங்கு சம்பிரதாயங்களை முடித்தான். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஒரு நாள் தனமதில மந்திரியை வரவழைத்தான். ஏது சொல்லுகிறான் தெரியுமா? வாடப்பா மந்திரிய, வாடப்பா மந்திரிய, வாடப்பா மந்திரிய, மந்திரிய மந்திரிய, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, சொல்ல கேளு, சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, சொல்ல கேளு, சொல்ல கேளு. கருவுருமாட்டணத்தில் கருவுருமாட்டணத்தில் கல்யாணத்தை முடிக்கணுமே, கல்யாணத்தை முடிக்கணுமே, கண்குளிர பார்க்க வேணும், கண்குளிர பார்க்க வேணும், ஆயிரம் ஜோசியர, ஆயிரம் ஜோதிடர அரண்மனைக்கு அழைக்க வேணும், அரண்மனைக்கு அழைக்க வேணும். கமுசராஜன் சொன்ன போதே, சொன்ன போதே, சொன்ன போதே மந்திரியும் ஏது சொல்வா, ஏது சொல்வா மந்திரியும் ஏது சொல்வா, ஏது சொல்வா, ஏது சொல்வா. அரக்கனோட மந்திரியும், அரக்கனோட மந்திரியும், ஆயிரம் ஜோதிடர, ஆயிரம் ஜோதிடர அரண்மனைக்கு அழைப்பாரா, அரண்மனைக்கு அழைப்பாரா, அரண்மனைக்கு அழைக்கும் போது, அரண்மனைக்கு அழைத்த போது, ஆயிரம் ஜோதிடரில், ஆயிரம் ஜோதிடரில் அதில் ஒரு ஜோதிடர்கள், அதில் ஒரு ஜோதிடர் காசிக்குத்தான் சென்று இருப்பார், காசிக்குத்தான் சென்று உள்ளார். மிதம் உள்ள ஜோதிடர்கள், ஜோதிடர்கள், கமஷா அரண்மனைக்கு வாராரே, வாராரே, வாராரே அரண்மனைக்கு, வாராரே, வாராரே, வாராரே. ஆமோ ஆமா சொல்லே சொல்லே போடு போடு. ஜோதிடர்களையும் அவசரமா அழைத்து வர சொன்னார் கமிஷமுடி ராஜமன்னன். அதிலே 999 ஜோதிடர்கள் வந்தார்கள். ஒரே ஒரு வேதியர் மட்டும் காசிக்கு போயிட்டார். அவர் காசி சென்ற உடனே 999 ஜோதிடர்களும் வந்தார்கள். இந்த கமிஷமுடி ராஜமன்னன் 999 சோசியர்களையும் வான்னு சொன்னானா? கிடையாது. வரவேற்பை கொடுத்தானா? இல்ல. தேங்காய் பழம் தச்சனை எடுத்து வச்சானா? கிடையாது. எதுவுமே கிடையாது. தேங்காய் பழம் தர்ச்சனை எடுத்து வைக்காமல் வா என்று வரவேற்பை கொடுக்காமல் கொடுக்காமல் தங்கை தேவகி சாதகத்தை எடுத்து வைத்தார். அப்படி தேவகி சாதகத்தை பார்த்தார்கள். சரி, பார்க்கும் போது 1000 ஜோசியரும் பார்த்தாங்க. இந்த கமுசமுடி ராஜமன்னே ஊர் அடிச்சு ஒலையில போட்டிருக்காங்க. அவன் 50 காணம் வண்டு எண்ணி வச்சுக்கிட்டு வான்னு சொல்லல, வரவேற்பு கொடுக்கல, சரி, தேங்காய் பழம் தச்சனை கூட வைக்கலையே, ஒரு 1000 ரூபாய். அதனாலே இவங்கிட்ட ஏன் நாம சாதகத்திலே உள்ளத சொல்ல வேண்டும்? உள்ளத ஒருபோதும் சொல்லப்படாது. ஐயா கமுசமுடி ராஜமன்னா, உங்க தங்கை தேவகியானவா பூத்த நட்சத்திரம், என்ன பொல்லாத நட்சத்திரம்? ஐயோ, உங்க தங்கை தேவகி ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது. இந்த ஜென்மத்தில இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க தங்கைக்கு திருமணம் நடக்காது என்று சொல்லி பச்சைமையில கையெழுத்து போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆமாண்ணே, இன்னைக்கு சாதவக்காரட்ட போய் சாதவத்தை பார்த்தோம்னா அவங்க என்ன சொன்னாலும் ஆமா
சாமி போட்டுட்டு வந்துடணும். ஏப்பா 500 கேட்டா 600 கொடுக்கட்டும். ஆமா கொடுத்தோம்னு சொன்னா நல்ல வாக்கு சொல்லுவான். அதான் ஆமா சாமி போட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ. சரி அங்க சாதகத்துல எப்படி இருந்தாலும் ஒரு தாளை எழுதி அதாவது திருத்தி கிருத்தி எழுதினாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரியா போகும்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருவாங்க. ஆகாத ஜாதகமா இருந்தாலும் அதை நல்ல ஜாதகமா மாத்திடுவாங்க. ஆமா மாத்திடுவாங்க. ஒரு கோயில்ல போய் பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமா இதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சா சரியா போகும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவர் ஒன்னு சொல்லி நம்ம 9 சொன்னோம்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன செய்வாரு? என்ன பச்சைமைட்டு ஒரு இடத்துல நல்ல ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சுட்டு போயிருவாங்க. ஒரு புள்ளிய வச்சு விட்டுருவான். ஆமா சரி எந்த சாதவக்கார்ட்ட ஒண்டி கொடுத்தாலும் சரி இவன் சொன்னதுதான் சொல்லுவான். மாத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. முடியாது முடியாது. அதே போல என்ன இவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. சரி அப்பந்தான் பாக்காங்க கமுசமுடி ராஜமன்னு. என்ன பண்ண என்ன நினைக்க நாம 1999 சோதிடர்களும் நாம தங்கைக்கு ஏற்ற மாப்பிளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இந்த தேசத்திலே இல்லைன்றாங்களே. அப்ப கண்ணிருந்து சடச்சா கருவூருக்கு ஆகுமா? ஆகாது. இதனால நாம கன்னியா வீட்டுல வச்சிருக்கலாமா? ஒருபோது வச்சிருக்க கூடாது. கன்னி மடங்கட்டனும் கன்னியாஸ்திரையை நடத்த வேணும் என்று கன்னி மடங்கட்டனா கன்னியாஸ்திரையை செய்து வைத்தார். சரி அப்ப கன்னி மடங்கட்டி கன்னியாக அமர வைத்த போது என்னன்னா அப்ப நான் மனசுல எண்ணிக்கா என்ன நினைக்க என்ன உள்ளூர்ல தானே மாப்பிள்ள இல்லைன்னு சொன்னாங்க. இல்லன்னு சொன்னாங்க சோதிடர். வெளி ஊர்ல நமக்கு மாப்பிள்ள இல்லைன்னு சொல்லலலா? கிடையாது. அதனால 4 திசைக்கும் சென்று 4 தேசாந்தரம் சென்று மாப்பிள்ளையை தேடி பார்க்கலாம் அல்லவா? தேடி பார்க்கலாம்ல தங்கைக்கு என்று தங்கையை அழைத்தான். அழைத்தான் ஓவியரை வரவழைத்தான். சரி அழகாக சித்திர பலவையிலே ஓவியத்தை வரைந்தான். ஒரு ஓவிய படத்தை வரைந்து ஓவியத்தை வரைந்து மந்திரிமார்களை 4 மந்திரியை அழைத்து சரி அப்பா மந்திரிமார்களே என்ன வாங்க இந்த புடிங்க சரி இப்பட்டு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு தலைக்கு ஒரு ஆணை குதிரை எடுத்துக்கோங்க. சரி போய் 4 திசையும் மாப்பிளையை தேடி பார்த்துட்டு வாங்க. என் தங்கைக்கு ஏத்த மாப்பிளையை தேடி கையோட கூட்டு வந்துருங்க. அப்பா 4 தேசாந்திரமும் சென்று இவங்க பொண்ணும் பொருளை அள்ளி கொண்டு ஆனை குதிரையை பத்தி கொண்டு அப்படி எங்க வராங்க? 4 தேசத்திலையும் போய் மாப்பிள்ள தேட வேணும் என்று மொத மொத எங்க வராங்க? அவனி தேசத்துக்கு வராங்க. அவனி தேசத்துக்கு. ஆமா அங்க வந்த உடனே மாப்பிளைய பார்த்தா அப்படி அழகா டிப் டாப்பா போட்டு நிக்கா மாப்பிள்ள. ஆமா அப்ப மாப்பிள்ள பக்கத்துல போய் ஐயா என் கையில இந்த போட்டா இருக்கு இந்த பொண்ணுக்கு மாப்பிளையா வாரியலான்னு கேட்டாங்க. ஓ வாரனே அப்படின்னு சொல்லி 4 மந்திரியும் 4 யானை ஜமக்கக்கூடிய பொண்ணை கொண்டு போனா பத்தியா அத்தனையும் வித்து சாப்பிட்டான். 4 யானையும் வித்து சாப்பிட்டான். 4 மந்திரியும் நேர அரண்மனைக்கு திரும்பி வாரா பாத்துக்கோ. அப்படி வரக்கூடிய வேளையில அங்க யாரை கண்டார்கள்? அந்த ஒரு 1000 ஜோசியர்லயே ஒரு சோதிடர் காசிக்கு போனார் பத்தியலா. அவர் சுப்புக்குட்டி வேதியர் வந்துட்டாரு. ஆமா சுந்தர் ஆட்சிக்கு சுந்தரிக்கு போய் தாலியை கட்டினாரு. அப்படின்னா என்ன கட்டுறாங்க? 60-க்கு 60 திருக்கல்யாணம். இந்த 60-க்கு 60 கல்யாணத்துல 3 முடிச்ச அந்த அம்மா கழுத்துல போடணும்னு 2 முடிச்ச போட்டுட்டாரு. 1 முடிச்சு தான் போடணும். இங்க இருந்து மந்திரி ஓடி போய் நீட்டிட்டான் குறுக்க. ஐயய்யா நமக்கு அழைப்பு ஓல வந்திருக்கே யாருகிட்ட இருந்தேன்னு தெரியலையே. ஏ சுந்தரி இருடி அப்படின்னாரு. அந்த அழைப்பு ஓலையை விரிச்சு பார்த்தா ஐயையோ அரண்மனை அரக்கன் அதாவது எங்க இருந்து வந்திருக்கு? கமுஷமுடி ராஜன் அரண்மனையில இருந்த அழைப்பு ஓலை வந்திருக்கு. பாவி சண்டானையும் போனாலும் கொள்ளுவான் போவாட்டலும் கொள்ளுவானே. அதனால எம்மா ஏ சுந்தரி இது அழைப்பு ஓலையா தெரியல மரண ஓலையா தெரிகிறது? கமுஷன் அரண்மனையில இருந்த அழைப்பு ஓலை வந்திருக்கம்மா. கமுசராஜன் நான் சென்று அரண்மனைக்கு சென்று வருகிறேன். நான் வந்தா 3வது முடிச்ச போடுதேன். நான் வரலன்னு வச்சுக்கோ என் சுந்தரிய தலைய மொட்டை அடித்திடம்மா. தலைய மொட்டை அடித்திடம்மா. தான் முடித்திடம்மா. வீட்டுக்குள்ள இருந்து கம்மா இருந்து கம்மாட போட்டு கம்மா அடி அடி சுந்தரியாட போட்டு கம்மா முறையத்தாட்டிடம்மா.
சொன்ன போது ஏனா ஏனா என்னண்ணா சொல்றீள், என்னண்ணா பேசுறீள், என்னண்ணா பேசுதிய, என்ன சொல்லுதிய? ஏனா அதாவது நீங்க சென்று வர வரைக்கும் அதாவது தலைய மொட்டை அடிக்க சொல்லுதாரு, வெள்ள உடுத்த சொல்லாரு, ஏன் வீட்டுக்குள்ள இருக்க சொல்லாரு, நாமல்லாம் வந்து மாண்டு மடிஞ்சாங்கன்னா, பெரியவர்கள் மாண்டு மடிஞ்சாங்கன்னா பெத்த பிள்ளைங்க தான் எல்லா கடமைகளையும் செய்வாங்க. ஆனா அவங்க அக்கரகாரத்துல ஐயர் போனாருன்னா ஆட்சி தாமியா மொட்டை அடிக்கணும். அதனால அம்மாயே சுந்தரிய மொட்டைய அடிச்சு நீ முக்கில இருந்துக்கோ என்று சொல்ல உடனே பார்த்தார். அப்படியே ஆகட்டும் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். அதாவது நீங்கள் சொல்லும் சோசியம் பொய்யானா? அந்த சூரிய கிரகணமும் பொய் தானே? பொய்யல்லவா? நீங்க சொல்லும் சாதகம் பொய்யானா? சந்திர கிரகணமும் பொய் தானே? பொய்யல்லவா? நீங்க சென்று வாருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார். ஆகட்டும் என்றே கமிஷன் அரண்மனைக்கு வந்தார். தேவகி பெண்ணுடைய சாதகத்தை எடுத்து வைத்த போது கமிஷமுடி ராஜமன்னே தேங்காய் பழம் தச்சனை எல்லாம் கொடுத்து வரவேற்பை கொடுத்து தேவகி சாதகத்தை எடுத்து வைத்தார். அப்படி சாதகத்தை எடுத்து வைத்த வேளையில ஏ வாரம் ஐயா கமிஷரா வார்த்தை ஒன்று ஐயா உங்க தங்க மூத்ததோரு எண்ணிட்டு நாளைக்குள்ளே இல்லம் தேடி வரையறும் சொன்ன கமிஷம் மூடி ராஜமே வேதியர் 999 சோதிடர்களும் தங்கிக்கு மாப்பிளையே இல்லன்னு சொன்னாங்க. நீ மட்டும் வந்து நின்னுகிட்டு 8 நாளையில மாப்பிள்ள வருவாம்னு சொல்லுதிய. அப்ப என் பணங்காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லுகிறாயா? அப்படின்னு வாழை எடுத்தா பார்த்தார் மந்திரி. என்ன மன்னா, 8 மாசம் சொன்னானா? 8 வருஷம் சொன்னானா? இல்ல 8 வாரம் சொன்னானா? இல்ல 8 நாள் தானே சொல்லியிருக்கா. அதனாலே இவரை பிடித்து கல்லறையிலே அடைக்க வேணும் என்று பல பல மிருகங்கள் இருக்கக்கூடிய கல்லறையில பல்லி பாச்சாம் பூரா சேரா நட்டுவாக்காளி அப்படி பல பல மிருகங்கள். சரி, எல்லாத்துக்கும் முக்கியமான மிருகங்கள் என்னது? அப்படி எல்லா மிருகத்தோட கொண்டுட்டு போய் கல்லறையில பிடித்து அடைத்தார்கள். சரி, இந்த மிருகங்கள் எதுவுமே அவர் பக்கம் வந்ததா? கிடையாது. உள்ளத சொன்ன உத்தமனாச்சே என்று இவருக்கு காவலாகவே இருந்தார்கள். காவலாக இருக்கும் போது அப்படி கோட்டைக்குள் கல்கோட்டைக்குள் இருந்து கொண்டு அவர் அழுது புலம்புகிறார். ஐயா என்ன சொல்லுதாரு? ஆண்டவா பகவானே, அந்த சூரிய கிரகணம் பொய்யான என்னுடைய சாதகம் பொய்தானே? என்னுடைய சாதகம் பொய்யானா அந்த சந்திர கிரகணமும் பொய்தானே? சோசியம் பொய்யானா சூரிய கிரகணமும் பொய் பொய்யே என்று சொல்ல அழுது புலம்பும் போது ஏற்ற மணவாளன் தேவகிக்கு ஏற்ற மணவாளன் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து வருகிறார் தெரியுமா? சூராதேசம் தண்ணாதே, சூராதேசம் தண்ணாதே, சூரா நல்ல அரசு சூராவல்லி பெண்ணாளுக்கும் புள்ள இல்லாம ஆண்டவனுடைய அருளாலே என் பெருமான் கோபால கண்ணனுடைய அருளாலே ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே தாயும் தாப்பனும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆமாண்ணே, வராத ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா, அப்ப பார்த்தா பக்கத்தில் உள்ள தாய் கிழவி எடுத்து வளர்த்தா, அவளுக்கு அவருக்கு வாசுதேவன் என்று பெயரை சூட்டி வாசுதேவனு பெயரை சூட்டின உடனே போயிட்டாங்க ரெண்டு பேரும். தாயும் தாய் கிழவி வளர்த்தா, தாய் கிழவியும் பேயா போயிட்டா. ஆமா,
கடல் அரசன் கடல் ராணி வளர்த்தார்கள். கடல் ராணி மாண்டு மடிந்தார். வாசுதேவனுக்கு 21 வயதாச்சு, இளவட்ட பிராயமாச்சு. பாவி சண்டாளா, எங்கெங்கே கால் வச்சாலும் கட்டமண்ண ஆகுறதல்லவா? எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணா இருக்கே. அதனாலே நீ இங்கு இருக்க கூடாது, போ என்று கடல் அரசன் பத்தும் போது வாசுதேவன் பார்த்தார். நம்ம மாதா பிதா இருந்தா மாலை இட்டு மனம் முடிச்சிருப்பாள், தாய் இருந்தாளானா தாலி கட்டி பார்த்திருப்பாள். நாமல் உயிரோடு இருக்க கூடாது, நம்ம நாகத்தான பிடுங்க வேணும் என்று வாசுதேவன் நாக்க பிடுங்கி நல்லுயிரை மாய்க்கும் போது ஒரு அசுரடியானது அவன் காதிலே கேட்டது. அடே வாசு, ஏன் மாள போகிறாய்? உனக்காகவே உன்னுடைய மாமமகள் பிறந்து வளர்ந்து கருவுரு மாம்பட்டணத்திலே இருக்காள் என்று சொல்ல, மாமனா மச்சானா மாம மகளா யாரு தெரியும் என்று புலம்ப, ஆகாயவாணியானவா சுழட்டி கொண்டு வந்து அப்படியே எங்கு கொண்டு வாரா? அதாவது கமிஷனுடைய அரண்மனை வாசலுக்கே வந்து விட்டார்கள். அரண்மனை வாசல்ல மந்திரி போய் கமிஷராஜன் இடத்துல சொல்ல, கமிஷராஜன் ஓடோடி வந்து பாலகன் நம்மள மாதிரி இருக்காரு, இவர் யாராயிருக்கும் எவராயிருக்கும்? எப்பா எப்பாலகா, உரு என்ன பேரு என்ன ஊரு என்ன ஏ நாடு என்ன எந்த ஊரு எந்த எங்கிருந்து வந்தே? அம்மா யாரு அப்பா யாரு அறியணுமே? கமிஷராஜன் கேட்ட போது சூரா தேசத்திலே சூராரசன் சூறாவல்லி பெற்ற புள்ள, என் பேரு வாசுதேவன் என்று சொல்ல, சொன்னபடி மாப்பிளை வந்து விட்டார். மேல தாளத்தோடு போய் சோதிடரை அழைத்து வர சொன்னார்கள். மேல சத்தம் காதில கேட்டு மேனி எல்லாம் நடுங்க, மந்திரி ஓடோடி போனா, ஓ சோதிடர, நீ சொன்னபடி 8 நாளையில மாப்பிளை வந்துட்டாருன்னு கழுத்துல மாலைய போட்டான், மாணிக்க மாலைய போட்டா, அப்படி பட்டோலை குறித்து வர சொன்னார். மனைவியிடத்திலே சொல்ல சொன்னார்கள், நான் போய் மாணிக்க மாலையை கொடுத்து நீ உயிரோடு இருக்க செய்தியை சொல்லிட்டு வரவன. ஆகட்டும் என்று மூர்த்த ஒரே இவங்கிட்ட உள்ளத சொன்ன உத்தமனுக்கே இந்த நிலைமை ஆச்சு. ராகு காலத்துல அஷ்டமி நவமியில நாளை குறித்து கொடுக்க வேணும் என்று அப்படி வாசுதேவனுக்கும் தேவகைக்கும் திருப்பூட்ட வேணும் என்று நாளை குறித்து கொடுத்தா, வாசுதேவன் தேவகியை திருப்பூட்டுகிறார். திருப்பூட்டி இருக்கும் போது 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து 50 ஆளு வந்துருச்சு. பந்தி போஜனம் தங்கையை அழைத்துக் கொண்டு பட்டண பிரவேசனம் வருகிறார். தேவகி எனக்கு தாகம் எடுக்கு என்று சொல்ல, அங்க பாருங்க, ஒரு மரத்துல ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சிட்டு ஒரு காய், அப்படியாகவே ஆகட்டும் என்று சம்மதித்து தேவகி ஒரு பழத்தை கண்டா வேணும்னு சொன்னா அதை வெட்டி 8 பாகங்களாகவே கையில கொடுத்தார். ஒரு பங்குக்கு ஒரு புள்ள பிறக்கும், 8 பங்குக்கு 8 புள்ளை மாலை சுத்தி பிறந்த மாமந்தாலே அறுக்கும், கொடி சுத்தி பிறந்து உன் கோத்திரத்தை அழிக்கும் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். இருவீர்களும் தனித்தனி கல்லறையிலே பிரித்தடைத்தார்கள். ஆகாயவாணியானவா கொண்டு வந்து விட கணவனை கண்டா, அப்படி கணன் வச்ச சாதத்தை அன்றே குழி மறந்து அதிலே குழி கருப்பமான 7 பிள்ளைகளையும் பாறாங்கல்ல அடிச்சு கொண்டா, 7 உயிரானது திருப்பார் கடல் முட்டி நிக்க, திருப்பார் கடல் அப்பந்தான் என் பெருமான் கண்ணன் கோபாலன் நாராயணன் பார்த்து இனி கமசனை சும்மா விடக்கூடாது, இதுதான் நல்ல சகனா. ஏ பார்வதி,
நீ போய் நாட்டாமை நந்தகோன் அசோதியாவுக்கு பிள்ளையாக பிறக்கணும். நான் போய் தேவகி திருவயிற்றிலே பிறந்து மாற்றார் குழந்தையாக மாற்றப்பட்டு கஞ்ச கமுசனை வதை முடித்து வருகிறேன் அம்மா என்று சொல்ல ஆகேற்றும் என்று நாட்டாமை நந்தகோனுக்கு அசோதையா திருவயிற்றிலே பார்வதாதேவி பிறக்க என் பெருமான் கோபாலக்கண்ணன் தேவகி திருவயிற்றிலே 10 மாசம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பத்திலே கண்ணபிரான் மாலை சுத்தி பிறக்க அப்படி வாசுதேவன் வந்து ஒரு கூடையிலே பிள்ளை எடுத்துக்கொண்டு மாற்றார் குழந்தையாகவே மாற்றப்பட்டு கஞ்ச கமுசனை வதை முடித்து வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் பட்டங்களை சூட்டி வைத்து விட்டு யாதவர் குலத்துக்கு வழங்கும் குலதெய்வமாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து அற்றுதன் கண்ணன் ஆயர்பாடி பட்டணத்திலே வேண்டிய லீலைகள் எல்லாம் செய்து முடித்து யாதவர் குல மக்களுக்கு குலதெய்வமாக ஆடு மாடு கன்றுகாலையை காப்பாத்தி தருகிறேன் என்று கண்ணன் ஒரு தெய்வமாகவே அமர்ந்து கொண்டு வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து விட்டு அந்த கஞ்ச கமுசனை வதை முடித்து விட்டு என் பெருமான அசுர அரக்கினை வதை முடிக்க வேண்டும். வதை முடிக்க வேணுமே, ஆனா எப்படி வரணும்? ஆடு மாடு மேய்க்கும் ஆயர் போல் சொர்வம் எடுக்க வேண்டும் என்று ஆடு மேய்க்கும் ஆயர் போலே அச்சுதனோ அடி வாங்கொள்ளி மாடு மேய்க்கும் மகனார் போலே மாயவனோ அடி வாங்கொள்ளி ஆடு மாட பத்தி கொள்ளி பத்தி அச்சுதனும் வரபூவாதே. நேற்று ஒரே பாலை வண்ணமா இருந்தது, இன்னைக்கு ஒரே சோலை வண்ணமா இருக்கு. இதுக்குள்ள அதாவது பார்க்கும் போது இதுக்குள்ளதான் அத்தான் பகமா இருப்பாரா? இருந்தாலும் இருக்கலாம் என்று ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தி விட்டு சீங்குழல் கையிலே எடுத்து பில்லாங்குழல் வாசிக்குகிற அவர் எப்படி வாசிக்கார் தெரியுமா? தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே என்ன தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே அங்க சிவன் இருக்கும் அரளி கொப்பு சேர்ந்தும் ஆடவே சிவன் இருக்கும் அரளி கொப்பு சேர்ந்தும் ஆடவே சிவனும் ஆடவே சிவன் இருக்கும் அரளி கொப்பு மத்த கொப்பு மத்த கொப்பு மத்த கொப்பு இருக்கும் போது ஒத்த கொப்பு ஐயா ஒத்த கொப்பு அப்படியே தத்தரிக்கிண தருகிணதான் அப்படியே தத்தரிக்கிண தருகிணதான் மாயன் ஓடி பார்க்கும் போது இதுக்குள்ளதான் அத்தான் பகவான் இருப்பாரா? அத்தானோ அத்தான் என்று அழைக்க அப்படி ஆகேற்றம் என்று சம்மதித்து ஆண்டவன் இருக்கும் இடத்தை அறிந்து தெரிந்து ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் இடத்துல ஒப்படைத்து விட்டு ஆடு பதனம் குட்டி பதனம் ஆடு பதனம் என்று சொல்லி ஆண்டவன் சிவனாருக்கு கோனார் சொர்வங்களை கொடுத்து அத்தா இந்த சொர்வம் உமக்குத்தான் சூப்பரா இருக்கு அரக்கனை வதை முடித்து வருகிறேன் என்று
அப்படியின் பெருமான் கோபாலக்கண்ணன் வனமோகினியாகவே அவதாரங்களை கொண்டார். வனமோகினி அவதாரங்களை கொண்டு தன்னழகு காணாதென்று தங்க நக பூட்டி அரக்கன் வருங்காட்டுக்குள் வருகிறார். அரக்கன் நேரிட்டு பார்த்தான், வனமோகினியை கண்டான். எம்மா ஊரு பேரு நாடு என்ன என்று சொல்ல, அடே வனவேடா, தாடி ஜன்னாசிமா வந்து நிக்கே, நீ யார் என்று கேட்டார். ஆண்டவன் நினைத்து வருடம் மன்னண்டும் தவம் இருந்த அந்த அசுர அரக்கன் நான் தான் என்று சொல்ல, உன்னை கொல்லத்தான வந்திருக்கேன், வா என்று மனதிலே எண்ணிக்கொண்டு, அண்ணே வல்லரக்க, அண்ணே அண்ணே வல்லரக்க, மலையாள தேசத்தில மலையரசம் பெற்ற மக்கள், அக்கா தங்கை எட்டு பேரு, எட்டு நல்ல பேர்களையும் மலவது பிறந்த அக்களான எந்த காசியில காசி விஸ்வ அக்கா விசாலாச்சிய ரெண்டாவது பிள்ளையில அந்த சிதம்பர அக்கா சிவகாமிய மூணாவது திருவண்ணாமலை அண்ணாமலை அக்கா உண்ணாமலைய நாலாவது சங்கரங்கோயில் சங்கர நயனார் ஆவட பாமதிய அஞ்சாவது திருநெல்வேலி நெல்லையப்ப அக்கா காந்திமதிய ஆறாவது என்ன பாவந்தி இருக்கும் ஏ பால விஸ்வ ஓலகால ஏழாவது குறைதி இருக்கும் குற்றால ஏ குற்றால அக்கா குழல்வா மொழிய எட்டாவது பிறந்த குட்டி சொல்லி எந்த மலையாளி தவம் இருந்து யாரே விளக்கறிந்து கடைக்குட்டி மவளே என்று என்ன நேர்ந்து தவம் இருந்து நெய்யால விளக்கரிச்சு எந்த மலையரசே எனக்கு பாலும் சோறும் நெய்யுமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாரல்லவா, நானும் ஆகட்டும்னு சம்மதிச்சு அப்படி வளர்த்த வேளையிலே பூத்து நிறைந்து புஷ்பபதி பெண்ணாக இருந்தேன். புஷ்பபதி பெண்ணா இருந்த நேரம் இனி யாருமே பெண் கேட்டு வரல. சரி, ஒரு குள்ள மனுஷனுக்கு பெண் கேட்டு வந்தாங்க. சிறப்பான பரிசை அளித்த அந்த செல்வச்சியம்மாள் இடங்கள் சிறப்பு யாருமே வல்ல. எங்க அப்பா ஒரு குள்ள மனுஷனுக்கு கட்டி வச்சாரு, யாமனா மூலத்துல முதக்காலே, அதாவது நான் பூத்த நட்சத்திரம் உத்துறோம், அதனாலே நானும் சரி நாலு வண்டி சீதனத்தோட போனேன். அங்க போனா ஒரு பச்சை கிளிய வச்சுக்கிட்டு ஒருத்தி பச்சை பச்சேர்னு வந்தா, அவாதான் அந்த சொக்க மொண்டாட்டி மீனாட்சியா. சகலாத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் சரிபட்டு வராதென்று மாமே மச்சான் அக்கா தங்கச்சி அத்தனை பேரு கூட சண்டை போட்டு அண்ணே வல்லறக்கா ஒத்தையில போற பெண்ண உடம்பரப்பா எண்ணு, தனியாக வார பெண்ண தங்கை போல் என்ன வேணும் என்று சொல்ல, ஏ அம்மா
எல்லாரையும் போறவ வரவளெல்லாம் தங்கச்சியா நினைச்சோம்னா எப்படி? அதானே யார் கூட வாழ்க்க செய்வது? ஆமா, ஓ முத்தான வாய் திறந்த அத்தான் என்று அழைக்க வேணும் என்று சொல்ல. மாமா வார முன்னால, மாமி வார பின்னால, என்ன அத்தான் என்று அழைக்க வேணுமே. ஆனா மூத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு எனக்கு சத்தியம் செய்தர வேணும் என்று சொல்ல ஆயிற்றும் என்று சம்மதித்தான். ஆய கலைகள் 64 படிச்சா சுரக்கட்டாம் பெலங்கட்டாம் பெற்ற வரத்தையே மறந்துட்டான். ஒரு பொண்ணு தானு நினைச்சான், பெண்ணு என்று நினைத்துட்டானே. பெருமாள் என்று என்னால மங்கை என்று போறோம் என்று சொல்லி சற்று கூட எண்ணாமல் பாட போறோம் என்று சொல்லி மனமதியில என்னாலைய பொம்பளதான என்ன செய்வான் நினைச்சு அப்படியே. ஏ மோகினி, சத்தியம் தானே வேணும். சுத்தி ஒரு வட்டம் போட்டான். அவன் முங்கி முழுகி வந்து தேவர் மூவராணையாக அசுரனாக பட்டாரக்கேன். நல்ல மனதுண்டாம் வால்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே. ஓ கொண்டு துப்பார் திருமேனி துன்பை கையா உண்பாதோ தப்பாமல் சார்வா தமக்கே. ஆ
ஆனை முகம் ஒரு கொம்பும் அகன்ற மார்வே சிறுகண்ணோ ஆனை போல் பெருவயரும் பாங்கான பொன்பூன் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் நாயக பாதம் தொழுவேன் என்னாவில் வந்தோதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலைபடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பவள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு கொண்டு வந்து எங்களை சரியா சிம்மாசனத்தில் வைத்த என் வீரத்தில் வீற்றிருப்பவள் விமலே நிமலைகளை வாணியம்மா உந்தன் பாதத்தை நம்பி வந்தன் தங்கை சத்தி சிவரூபமதை அடியால் சொல்ல தரம் உண்டு இந்த அழகான நாச்சியார் புறம் விளக்கிலே வந்தாமர்ந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அநாதரட்சகி ஆயிரம் கண்ணுடைய சக்தியாகப்பட்ட வடிவாமால் வந்த எனக்கு அருள் புரிவாய் நகரில் பிறந்து கண்ட காரணியம் சென்று சமுத்திரத்தை ஒரு அணையாகவே கேட்டி கொண்டல் ராவணனை மாற்ற கோதண்டம் கையிலேந்தும் பண்டரே போற்றும் ராமா ராகவா ராமச்சந்திரா உனது பொன்னடி கமலா வளநாடு கண்டு மலை மீதில் அமர்ந்திருக்கும் திருமலை முருகா ஒற்றார் ஒருவேரல்லை உமையால் தமக்கு திருமகனே முத்தாடைகள் தந்தாடியாலே ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று நாம் முருகா என கூப்பிடும் வேளையில் விசாலமாகவே பள்ளிமயில் மீது ஏறி வர வேணும் என சம்போ அறிவோ நாமச்சே அவதவே அடிதனபணிந்திடும் அருளருமே ஆதியும் அந்தமுமான பொருள் சம்பு ஐந்து ஏற தொந்தே
நானே சாமியானகி அழையோனி அரணர் தெரு மகன பேல வயத்தோனே ஆனி மோகம் முன்பர தொந்தேவா சாமியார் பழமோர் பழமோர் கணிசர் கரை அவளோடு கடலைய முன்னால வந்த கணபதி சம்போ அருளோடு வந்த சுவாதி முல பொருளே மந்திர நீல சகசந்த சமே வேத மந்திர நீல சகசந்த வீதி மல்லர் சுதி மல்லர் அறியவே ஒரு விதவத்தை நச்சபையில் வாய்த்த சம்பூ விரும்பினா உனை படி வேலை